இன்றைய முக்கிய செய்திகள். சவுதியில் நடைமுறையில் உள்ள ஃபேமிலி லெவி கட்டணத்தில் மாற்றமா? சவுதியில் கடந்த 2017 ஜூலை மாதம் முதல் லெவி கட்டணம் அமலுக்கு வந்தது. இக்கட்டணம் ரெசிடென்ட் விசாவில் வசித்து வரும் வெளிநாட்டவர்களின் ஸ்பான்சர்ஷிப்பின் கீழ் வரும் நபர் ஒருவருக்கு முதல் ஆண்டு மாதத்திற்கு 100 ரியால் எனவும் அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னர் இரட்டிப்பாக்கி 400 ரியால் வரை அதிகரிக்கப்பட்டது. தற்போதும் இது நடைமுறையில் உள்ளது. லெவி கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் வெளிநாட்டினர் பலருக்கும் இது பெரும் நிதிச்சுமையை ஏற்படுத்தியது. இதனால் பலர் தங்களின் குடும்பத்தினரை தங்களின் சொந்த நாடுகள் நோக்கி வெளியேற்றினர். இதனால் தங்களது சம்பளத்தை பெரும் பகுதியை தமது நாட்டிற்கு அனுப்ப வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டனர். இதனையடுத்து அதிகமான வெளிநாட்டு மக்கள் தொகை கொண்ட சவுதியில் வெளிநாட்டினர் செய்து வந்த பொருளாதார செலவுகள் குறைய தொடங்கியது அரசின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதனையடுத்து சவுதி அரசாங்கம் வெளிநாட்டவர்களின் டிபெண்டன்ட் எனப்படும் லெவி கட்டணத்தை மறுபரிசீலனை செய்து வருவதாக அறிவிப்பு ஒன்றினை தமன்யா போட்காஸ்ட் நிகழ்ச்சி ஒன்றில் சவுதி அரேபியாவின் நிதியமைச்சர் முகமது அல்ஜடான் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், லெவி கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது இங்கு பெருமளவில் வசிக்கும் வெளிநாட்டினர். இந்நாட்டு அரசாங்கம் தங்களது குடிமக்களுக்காக மானிய விலையில் வழங்கி வரும் மின்சாரம், தண்ணீர், பெட்ரோல், சுகாதார சேவைகள், பாதுகாப்பு சாலைகள் மற்றும் போக்குவரத்து வசதிகள் அனைத்தின் மூலம் பெரும் பயனாளிகளாக உள்ளதால் அவர்கள் மீது கட்டணம் சுமத்துவது நல்லது என முடிவு செய்யப்பட்டது. தற்பொழுது சவுதியின் பொருளாதாரம் ஒரு சிறப்பான வளர்ச்சியை எட்டியுள்ளதால் சில மானியங்களை நீக்குவது மற்றும் சில மானியங்களை மாற்றியமைப்பது போன்ற முடிவுகள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் இந்த முடிவுகள் அவ்வப்போது மறுமதிப்பீடு செய்யப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஆகவே லெவி கட்டணத்தை மீண்டும் ஆய்வு செய்வதன் மூலம் நாட்டிற்கு நன்மைகள் அதிகமாக இருக்கும் விதத்தில் அதனை மறுபரிசீலனை செய்வோம் எனவும் தெரிவித்தார். இதன் மூலம் நாட்டிற்கு திறமை வாய்ந்த நபர்கள் அதிக அளவில் பெற முடியும் எனவும் தெரிவித்தார். அவரிடம் வேட் சம்பந்தப்பட்ட மற்றொரு கேள்வி எழுப்பப்பட்டது. அதாவது, வருமானம் அதிகம் உள்ளவர்களுக்கும் குறைவானவர்களுக்கும் ஒரே விதமான வரி விதிப்பு குறித்த விமர்சனங்கள் பற்றிய கேள்விக்கு பதிலளிக்கையில், ஜிசிசி அமைப்புகளின் கீழ் உள்ள நாடுகளின் நிதி கொள்கைகள் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் எனவும், குறைந்த வருமானம் கொண்ட குடிமக்களின் தேவை அறிந்து குடிமக்களின் கணக்கு திட்டத்தின் சிட்டிசன் அக்கவுண்ட் ப்ரோக்ராம் ஒரு அங்கமாக வரி விதிப்பு முடிவு எடுக்கப்பட்டது, இவ்வாறான தனிநபர்கள் மீது வருமான வரி விதிப்பில் சாதக பாதகங்கள் இருப்பதில் தவறொன்றும் இல்லை, அது குறித்த ஆழமான பொருளாதார ஆய்வுகள் தேவை எனவும் தெரிவித்தார். குடிமக்கள் கணக்கின் மூலம் அனைவரும் வரியை ஒருங்கிணைத்த பிறகு குறைந்த வருமானம் பெறும் வகுப்பினருக்கும் ஆதரவு தொகைகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், பெட்ரோல் விலை உயர்ந்தபோது குடிமக்கள் நிலை மீண்டும் ஆய்வு செய்யப்பட்டது என்றும் அவர் கூறினார். அது மட்டுமல்லாமல், எலக்ட்ரானிக் இன்வாய்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் நுகர்வோர் எண்ணிக்கை, பொருட்களின் வகை, தேவைப்படும் அளவு, அவற்றின் விலைகள், விலை வேறுபாடு மற்றும் அதன் காரணங்கள், தளவாட சிக்கல்கள் ஆகிய அனைத்து பொருளாதார தரவுகளையும் பெற வருமான வரித்துறைக்கு மிகவும் எளிதாக உள்ளது. இதனால் 15% வரி விகிதத்தில் மாற்றம் எதுவும் செய்யப்படாது எனவும் தெளிவுபடுத்தினார். நாட்டினுடைய வளர்ச்சி தற்பொழுது எண்ணெய் சார்ந்த வருவாய் மட்டுமல்லாமல் பிற துறைகளிலும் பெரும் பங்கு வகித்து வருவதால் 79 பில்லியன் ரியால் இருந்த வருவாய் 440 பில்லியன் ரியால் வருவாயை எட்டியுள்ளதோடு, ஒட்டுமொத்தமாக நாட்டினுடைய ஜிடிபி முதலில் ஒரு சில துறைகள் மட்டுமே சார்ந்தவையாக இருந்த நிலையில் இப்பொழுது 8 முதல் 9 மேற்பட்ட துறைகளை கொண்டு வளர்ச்சி அடைந்துள்ளது எனவும் கூறினார். காரணங்கள் எதுவாக இருப்பினும் வெளிநாட்டினர் 2 மில்லியன் வசிக்கும் சவுதி அரேபியாவில் இந்த அறிவிப்பானது பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. மேலதிக தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.